வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை சீந்தில் அமிர்தவல்லின்னு சொல்லுவோம். டினாஸ்பரா கோடிஃபோலியான்றது மெனிஸ்பமேசியே குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஏறு கொடி. இந்த இலைகள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்னென்னா, நிறைய பேர் சளி வந்தால் இந்த இலையை வாட்டி குழந்தை பிள்ளைகளுக்கு மேற்பில வைக்கிறது, என்னென்னா கோளக்கட்டை இழக்கிற தன்மை இருக்கிறது. நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த சீந்தில் இலைக்கு என்ன எண்ணெய் பிள்ளைக்கு தலைக்கு வைக்கிறீங்களோ, இப்போ கிரந்தி எண்ணெய் வைக்கிறேன்டா, மென்மையாக கிரந்தி எண்ணெய் இதில் பூசி போட்டு தணலில் வாட்டி போட்டு மேர்வில் மெல்லீஸாக தாங்கக்கூடிய சூட்டில் பற்றிட்டு எடுத்தாலும் இந்த கோளக்கட்டை சளியை இலக பண்ணுற தன்மை இந்த சீந்தில் இலைகளுக்கு உண்டு. நிறைய மூலிகைகள் வந்து கை மருந்துகளாகவே பாவிக்கலாம். அப்போ எடுத்த உடனே நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் சளிக்கெல்லாம் உடனே நாங்கள் மருந்தை பாவிக்கிறத ஆர்டிஃபிஷியலான இந்த அதாவது சிந்திட்டிக்கான மருந்துகள் பயன்படுத்துகிறத தவிர்த்து இயலுமான அளவு எங்களுடைய உணவு முறைகளாலேயும் இந்த இயற்கை மூலிகை முறைகளாலேயும் குணப்படுத்த வேணும். மற்றது இந்த சீந்தில் வந்து முக்கியமாக வந்து இதன் தண்டு பருத்த ஏறு கொடியாக வரும். நல்ல முற்றின தண்டுகளை பார்த்திங்களா, அந்த தண்டு வந்து காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடியது. அப்போ வீட்டில் சளியில் காய்ச்சல் இருந்தால் சுவாச தொட்டுக்களோட காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த சீந்தில் தண்டுகள் நீங்கள் சேகரிக்க கஷ்டம்ண்டா தமிழ் மருந்து கடைகளில் வேண்டலாம். அந்த தண்டுகளையும் எடுத்து மெரமஞ்சள், உங்களுக்கு மெரமஞ்சள் கொசினம் ஃபெனஸ்ட்ரேட்டமண்டு இல்லாட்ட வீடுகளிலையும் வைத்திருப்பீங்கள் அல்லது மருந்து கடைகளில் வேண்டலாம். இந்த சீந்திலையும் மெரமஞ்சளையும் அவிச்சு குடித்தாலே உங்களுக்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சீந்திலுக்கும் மெரமஞ்சலுக்கும் உண்டு. சீந்திலுண்ட தண்டைத்தான் பயன்படுத்தணும். மற்ற நாங்கள் நிறைய இந்த கோப்பி தேநீரண்டு ஒரே தைலையை வடித்து குடிக்காமல் உடலுக்கு தேக பலத்தை கொடுக்கக்கூடியதும் உடல் கட்டுக்களை பலப்படுத்தக்கூடியதும் ஆரோக்கியமான தேநீர் பானமாக எடுக்கலாம். என்னென்னா, இந்த சீந்திலின்ற முற்றின தண்டுகளையும் எடுத்து நெல்லி வத்தல் நெல்லி முழு நெல்லியை வத்தலாக வச்சிரு கடை மருந்து கடையில் விற்பினோம் இல்லை முழு நெல்லி கிடைக்கேக்க நீங்களே வத்தல் போட்டு வச்சுக்கொள்ளலாம். அந்த சீந்தில் அந்த நெல்லி முள்ளின்ற வத்தலையும் சீந்திலின்ற தண்டையும் அரவல் நுறவலாக இடித்து ஒரு தேயில பவுடர் மாதிரி அரவல் நுறவலாக வச்சுருக்கணும். ஒரு தேக்கரண்டியை போட்டு ஒரு 200 மில்லிலிட்டர் கொதி தண்ணியை போட்டு டீ மாதிரி வெறும் தேநீர் மாதிரி வடித்து தேநீருக்கு பதிலாக பயன்படுத்தி கொண்டு வந்தாலும் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும், உடம்பில் இருக்கிற சூட்டை தணிக்கக்கூடியது, சிறுநீரை நன்கு வெளிப்படுத்தக்கூடியது, உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த சீந்திலின்ற தண்டுக்கு இருக்குது. அதே நேரம் இந்த சீந்திலின்ற தண்டில் இருந்து அமுது சர்க்கரை என்ற ஒரு கைப்பான ஒரு உப்பு வகையான சீந்தில் உப்பு பிரிச்செடுப்போம். அதை ஒன்றும் ஒரு கஷ்டம் இல்லை. நல்லா முட்டின சீந்தில் தண்டுகள் எடுக்கணும். இந்த வேறு கிட்ட வார தண்டுகள்ண்டா என்ன சிறப்பாக இருக்கும், நல்ல மருத்துவ பண்புகள் வேதியற் சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும். அந்த தண்டுகளை எடுத்து மேல் தோலை சுரண்டிட்டு அதை நல்லா உலர்த்தி இடித்து மாவாக்கி அந்த மாவைக்கு நீரை விட்டு நல்லா கரைச்சி தெளிவுற வச்சிடணும். தெளிவை இறுத்து எடுத்து போட்டு திருப்பி அந்த வண்டல் மாவுக்கு திருப்பி நீரை விடணும். இப்படி ஒரு 7 முறை நீரை விட்டு விட்டு கரைச்சி மேலே ஏற்படுற தெளிகிற நீரை இறுத்து விட்டுட்டு அடியில் வார மாவை கடைசியாக ஒரு ட்ரேயில் போட்டு நல்லா உலர்த்தவணும். நீங்கள் நல்லா உலர்ந்தா பிறகு அதைத்தான் அமுது சர்க்கரை என்று சொல்லுவோம். முக்கியமாக வந்து நோய் எதிர்ப்பாற்றலையும் இது அதிகரிக்கக்கூடியது, சுரத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. அதை விட முக்கியமாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ரத்தத்தில் சீனின்ற அளவையும் கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பாற்றலையும் கொடுக்கக்கூடியது. அவே இந்த சீந்தில் தண்டிலிருந்து எடுக்கிற சீந்தில் மா அல்லது சீந்தில் உப்புன்றதை சொல்லுவோம். அந்த சீந்தில் சர்க்கரை என்றாலும் அவ்வளவு கைப்பு சுவை உள்ளது. அது அமுது சர்க்கரை என்று சொல்கிறது ஏனென்றால் அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு அது அமுது போல ஒரு மருந்தாக இருக்கிறபடியா அதே நேரம் நோய் எதிர்ப்பாற்றலையும் கூட்டும். ரத்தத்தில் சீனியின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த முட்டின சீந்தி தண்டிலிருந்து எடுக்கிற 1 கிராம் மா காணும். அதை நீங்கள் வெந்நீரோட காலமான சாப்பாட்டின் பின்பு 2 நேரம் கொடுக்கலாம். வேணுமென்றால் ரத்தத்தில் சீனியின் அளவு கூட இருந்தால் 3 நேரம் காலை மதியம் இரவு சாப்பாட்டின் பின்பு வெந்நீரோடு எடுக்கலாம். 1 கிராம் அளவு இந்த முட்டின தண்டின் மா போதும். நல்லா முட்டின தண்டில் சீந்தில் மா எடுத்திங்கன்னா நல்ல பியோ தூய வெண்ணிறத்தில் இருக்கும். தண்டு முற்றாத மாவாக இருந்தால் ஒரு பழுப்பு நிறமாக இருக்கும். அப்போவே தூய வெண்மையான ஒரு மாவாக வர்ற
சீந்தில் சக்கரைக்குத்தான் அந்த மருத்துவ பண்புகள் நிறைவாக இருக்கு. நன்றி.